பிரதமர் நரேந்திர மோடியின் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஏழை எளிய மக்களின் மருத்துவ பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்கும் சமூக திட்டமாக மாறியுள்ளது. ஆண்டிற்கு 5 லட்சம் ரூபாய் வரை காப்பீட்டுத் தொகையாக பெற்று மருத்துவ சிகிச்சை பெற முடியும் என்பதால் மருத்துவ செலவுகளுக்காக ஏழை எளிய மக்கள் பெருந்தொகையை இழப்பது இத்திட்டத்தின் மூலம் தடுக்கப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் திட்டத்தின் சிறப்பு மற்றும் அதன் மூலம் பலன் அடைந்தவர்களின் கருத்து பதிவுடன் ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு. நாடு முழுவதும் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் ஆயுஷ்மான் பாரத் எனப்படும் மருத்துவ பாதுகாப்பு திட்டம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. இத்திட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆயுஷ்மான் மருத்துவ காப்பீட்டு திட்டமானது தமிழக முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் இணைக்கப்பட்டு 2018 வருடம் முதல் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆயுஷ்மான் காப்பீட்டு திட்டம் என்பது ஒரு குடும்ப காப்பீட்டு திட்டமாகும். ஒரு குடும்பத்தில் ஆண்டு வருமானம் 1,20,000 கீழ் இருக்கின்ற குடும்பங்கள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். இத்திட்டத்தின் கீழ் ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை காப்பீட்டு தொகையாக சிகிச்சைக்கு பயன்படுத்த முடியும். இத்திட்டத்தில் தமிழகத்தில் மட்டுமல்லாமல் பிற மாநிலத்திலிருந்து வந்து குடும்பங்கள் கூட ஆயுஷ்மான் திட்டத்தில் இணைந்து கட்டணம் இல்லாமல் இலவச சிகிச்சை பெற முடியும். அரசு மருத்துவமனைகள் மட்டுமல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட தனியார் மருத்துவமனைகள் கூட ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் கட்டணம் இல்லாமல் இலவசமாக சிகிச்சைகளை பெற முடியும். காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் அனைத்து விதமான எலும்பு அறுவை சிகிச்சை, இருதய அடைப்பு, சிறுநீரக சுத்திகரிப்பு, காது கேட்கும் கருவி, குடல் இறக்கம், பித்தப்பை உள்ளிட்ட சிகிச்சைகளுக்கு இத்திட்டத்தின் கீழ் ஏராளமான பயனாளிகள் பயனடைந்து வருகின்றனர். இது குறித்து பயனாளிகள் தெரிவிக்கையில், என் பெயர் லோகநாதன், ஊர் பணப்பாக்கம், கால அடிபட்டு காஞ்சிபுரம் மருத்துவமனையிலிருந்து சேர்ந்தேன். சேர்ந்த பின் எனக்கு நல்லா உதவி எல்லா உதவியும் செய்தார் பிரதமரும் தமிழ்நாடு அரசாங்கமும் சேர்ந்து நல்ல உதவி செய்துள்ளது. இப்போது தற்சமையாக நல்ல மாதிரியாக உள்ளேன். இத்திட்டம் சிறப்பாக காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் செயல்பட்டு வருவதாக காஞ்சிபுரம் அரசு மருத்துவ காப்பீட்டு திட்ட அலுவலர் டாக்டர் சிவபிரகாசம் தெரிவிக்கிறார். நம்முடைய காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் ஆயுஷ்மான் பாரத் எனும் பிரதம மந்திரியின் குடும்ப காப்பீட்டு திட்டமானது தமிழக முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தோடு இணைக்கப்பட்டு 2018 வருடம் செப்டம்பர் 23 சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் என்பது ஒரு குடும்ப காப்பீட்டு திட்டமாகும். அதாவது ஒரு குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 1,20,000 கீழ் இருக்கின்ற குடும்பங்கள் இத்திட்டத்திலே பயன்பெறும். இந்த திட்டத்தின் கீழ் ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை காப்பீட்டு தொகையாக சிகிச்சைக்கு பயன்படுத்த முடியும். அரசு மருத்துவமனைகளில் மட்டுமல்லாமல் தெரிந்தெடுக்கப்பட்ட தனியார் மருத்துவமனைகளில் கூட ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் கட்டணமில்லா இலவச சிகிச்சை முறைகளை பெற முடியும். நம்முடைய காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையிலே அனைத்து விதமான எலும்பு முறிவு அறுவை சிகிச்சைகளும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இலவசமாக செய்யப்பட்டு வருகிறது. மேலும் இருதய அடைப்பை கண்டுபிடிப்பதற்கான ஆஞ்சியோகிராம் எனப்படும் ஒரு சிறப்பு பரிசோதனை இங்கு செய்யப்பட்டு வருகிறது. சிறுநீரகம் செயல் இழந்தவர்களுக்கு அவர்களுக்கு வார வாரம் 2 முறை சிறுநீரக சுத்திகரிப்பும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் நம்முடைய காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் செய்யப்பட்டு வருகின்றன. ஒரு மாதத்திற்கு 90 நபர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைந்து வருகிறார்கள். காது கேட்கும் திறன் குறைந்தவர்களுக்கு காது கேட்கும் கருவியும் இத்திட்டத்தின் கீழ் நாம் பொருத்தி வருகிறோம். இதுவரை சுமார் 1,000 நபர்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் நாம் காது கேட்கும் கருவிகள் பொருத்தி இருக்கின்றோம். இரணிய அறுவை சிகிச்சைகள், பித்தப்பை அறுவை சிகிச்சைகள் ஆகியவையும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் நம்முடைய அரசு மருத்துவமனையில் செய்யப்பட்டு வருகின்றன. பச்சிளம் குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை முறைகளும் இத்திட்டத்தின் கீழ் நாம் இங்கு சிறப்பாக வழங்கி வருகிறோம். இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மற்றும் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் காஞ்சிபுரம் வட்டாரத்தில் இருக்கின்ற 1,000கணக்கான குடும்பங்கள் மிகவும் பயனடைந்திருக்கிறார்கள். இத்தகைய பயனடைந்த குடும்பங்களின் சார்பாகவும் எங்களுடைய அரசு மருத்துவமனையின் சார்பாகவும் இவ்வளவு நல்ல திட்டங்களை வழங்கிய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய மேலான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
பிரதம மந்திரி காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் ஏராளமான பயனாளிகள் பயனடைந்து வருகின்றனர். பொதிகை செய்திக்காக காஞ்சிபுரத்திலிருந்து சிவகுமார்.